மெட்ரா சம்மா சமையல் சேனல் உங்களை ஏன்புடன் வரவேற்கிறது இது தாங்க நான் இந்த மாடித்தோட்டத்தில் எப்படி வந்து கருவேப்பிலை செடியானு வந்து வைக்க போகிறேன் எப்படி மண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அதோ உரத்தோட குக்கோப்பீட்டோடங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் நம்ம எப்படி தான் சொல்கிறது நல்ல விஷயத்தை நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மறக்காமல் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரணும் ஓகேவா நான் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அப்படின்னு ஒரு க்ரோ பேக் வாங்கிட்டேன் அந்த குரோபாக் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பழைய மண்ணை எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிடி மாட்டு சாணம் காஞ்சதை எடுத்து போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் செம்மண் கொஞ்சம் இரமாயிடுச்சு பரவாயில்லன்னு எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் மலைக்கு அடுத்த நாள் பண்ணனால கொக்கோ கொக்கோப்பீட்டு வந்து ரெண்டு பிடி போடுறேன் ஸோ இதை மாதிரி வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிடியும் ஒரு பிடி போட்டோம்னா எல்லாமே ஈஸியாக கலந்துடும் அப்படி இல்லைனா பெரிய கீழே ஒரு சீட்டை போட்டு அழகாக நீங்கள் வந்து கலக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண்புழை வந்து ஒரு கிலோ இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் பரவாயில்ல அது வந்து நல்லா தான் இருக்கும் அப்புறம் இந்த மண் ஸோ இது மாதிரி வந்து இந்த அஞ்சு கலவையாக நல்லா கலந்துக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்க உரம்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து எல்லா சத்துமே இருக்குது அது ஒரு துளி போட்டாலே போதும் அவ்வளோ நல்லா வளரும் அதையுமே நான் வந்து வாங்கி அதில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை கன்று வாங்கினேன் ஒரு கன்று வந்து நூறுவான்னு சொல்லி வாங்கினாங்க அந்த கண்ணை வந்து வாங்கிட்டு வந்து இது இப்போ கொஞ்சம் பெரிய செடி சொல்கிறனால செம்மண்ணோடு கலந்து கொடுப்பாங்க எப்பொழுதுமே வந்து அந்த தாய் மண்ணை எடுக்காமையே அப்படியே வந்து அந்த உரத்தில் வைக்கணும் அப்படியே அழகாக இப்படி பிரித்து அதில் வந்து வச்சுட்டேன் அந்த கவரை பிக்காமல் வச்சுக்கலாம் வேர் வந்து பெருக்காது ஓகேவா அந்த மண்ணையும் போட்டுட்டு அழகாக வச்சுட்டு திரும்ப அதே மண் கலவையை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன் உக்கப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் அதுக்கப்புறம் வந்து செம்மண் எல்லாத்தையும் வந்து கலந்து போடுறேன் போட்ட பிறகு சூப்பராக வளருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை வந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா அதில் சத்து இருக்காது ஒன்று வந்து மாட்டு உரம் போடணும் அதாவது சாணம் உரம் அப்படி இல்லைனா வந்து மண்புல உரம் வாங்கி போடணும் அதுவும் இல்லைனா நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து அழுகின காய்கறி இல்லைன்னா வெட்டின காய்கறி தோல் இல்லைன்னா பழங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நல்ல உரமாக கிடைக்கும் ஸோ இது இப்படி தான் வந்து வந்து நம்ம நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது வந்து எங்கள் வீட்டில் நல்லா சூப்பராக மகசூல் தருது நான் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் உரம் போடுறேன் எதுவுமே வந்து வந்து கெமிக்கல் உரம் போட மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்குங்க சூப்பராக இருக்கும் இதுதான் சொன்ன அந்த மா ஆட்டு புழுக்க உரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் இருபத்தஞ்சி ரூபா ஒரு லைட்டாக எடுத்து தூவிட்டாலே போதும் சூப்பராக இருக்கா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து நிறைய டவுட் கேளுங்க நான் நிறைய தோட்டம் பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னாலும் நான் வீடியோஸ் நிறையா போட போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களா ஓகே பாய் பாய்